ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உற்சாகத்தை பற்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வந்திருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் ஒரு கற்பனையான தான். இது எந்த ஒரு இதையும் பாதிக்கக்கூடியதா, ஏதோ ஒரு இதையும் சொல்லக்கூடியதாக இல்லை. இது எல்லாமே எங்களுடைய கற்பனை. நாங்கள் சும்மா கற்பனையாக உருவாக்குனதான் தவிர இதை யாரும் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப சீரியஸாலாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். சரியா? சரி, நம்ம உற்சாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உற்சாகன்றது நம்மளுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஒருவருடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிப்பது அவர் இடத்துல இருக்கக்கூடிய உற்சாகம் தவிர அவர் இடத்துல இருக்கக்கூடிய உருவம் கிடையாது. உற்சாகம்தான் நம்ம வேலை செய்யும் போது வேலையில் வந்து வீடுபாட்டை வந்து கொடுக்கும். நம்ம உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம புத்துணர்வு அளிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். ஆனால் அடுத்தவங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுடைய மனநிலையை பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்காக நம்ம காத்திருந்து அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். உற்சாகம்ன்றது வெற்றியாளர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. சாதாரண மக்களை வந்து சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடியது உற்சாகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உற்சாகம் என்பது நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஈடுபாட்டை கொடுக்கும். இந்த ஈடுபாடு வந்து நம்முடைய வேலையினுடைய தரத்தை வந்து மேலும் மேலும் கூட்டும். நம்முடைய உற்சாகம் தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் உற்சாகப்படுத்தும். அதனால தான் தலைவர்கள், மேலதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எப்போதுமே உற்சாகத்தோடு இருக்கணும். ஏன்னா இவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் குறையும் போது இவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய உற்சாகமும் குறைந்து போகுது. உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. ஒரு குறிக்கோள் என்பது வாழ்க்கையில் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த உற்சாகம் இருக்காது. அடுத்து, நம்மகிட்ட இயற்கையாக நம்ம வந்து ஒரு துறையில் சார்ந்து இருக்கோம் அப்படின்னா அந்த துறையில் நமக்கு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாதான் உற்சாகம் இல்லாததற்கு காரணம். அடுத்து, நம்ம வளரக்கூடிய சூழ்நிலை. அடுத்து, எதுலேயுமே பற்று இல்லாத, எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு குணம் இருந்துச்சுன்னா உற்சாகம் இருக்காது. இது போன்ற காரணங்கள்னால நம்மகிட்ட உற்சாகம் குறைஞ்சு போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பின துறையிலேயே வேலை கிடைச்சிடும். அப்படி வேலை கிடைச்சி படிப்படியாக முன்னுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம், புகழ், அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய அடிப்படை பேஷன் வந்து பின்னால் வந்து ப்ரொஃபஷனாக மாறிடும். இப்படி வாழ்க்கை அமைய பெற்றவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். அதனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாங்க நேசிக்கக்கூடிய துறை ஒன்றா இருக்கும், ஆனால் வருமானத்தை தரக்கூடிய துறை ஒன்றாக இருக்கும். இதனால் அவங்க தொழிலில் கொஞ்சம் உற்சாகத்தை வரவழைத்து கொள்ளணும். அப்படி நம்ம வாழ்க்கையில் உற்சாகத்தை வந்து வரவழைத்துக்கிறதுக்கு என்ன ஒரு உத்தியை வந்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னா, நம்ம வந்து சார்ந்த துறை, அந்த துறையில் நம்முடைய வாழ்க்கை லட்சியத்தை அடையணும்னா அது வந்து நம்ம உற்சாகம் எந்த அளவுக்கு துணை புரியுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுக்கு நம்ம தினம் என்ன பண்ணணும், காலையில் நம் மனதால் இதை வந்து சொல்லணும், வாய் விட்டு சொல்லணும், அல்லது மனதுக்குள்ளே நினைக்கணும். என்ன நினைக்கணுன்றத நான் சொல்கிறேன். நான் செய்யும் இந்த வேலை எனக்கு பணம், பதவி, அந்தஸ்து, புகழ் மற்றும் வசதி வாய்ப்பை கொடுக்கிறது. என்னை லட்சிய பாதையில் இட்டு செல்கிறது. ஆகையால் இந்த வேலையை நான் மனதார நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் தினம் பயன்படுத்துங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க. கீழே தான் லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.